அனைவருக்கும் இனிய வணக்கம். கமாடிட்டி மார்க்கெட் ப்ளஸ் ஈக்விட்டி மார்க்கெட்டில் இன்றைக்கி ட்ரெண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத லைவாக அனலைஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நியூ நண்பர் நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரெகுலரான ஒரு கைடன்ஸோட ஒரு ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா கூடாயில் பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு டெய்லியில் நம்ம செக் பண்ணிடலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு டெய்லியில் செக் பண்ணால் தான் நம்மளுக்கு ட்ரெண்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சரிங்களா, இப்போ டெய்லியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே இருக்குது. சரிங்களா, ஆனால் ஏடிஎக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு ஸ்ட்ராங்கான செல்லுக்கோ பைக்கோ சப்போர்ட்டில் இல்லை. அதாவது ஒரு ப்ராஃபிட் புக்கிங் மாதிரி நம்மளால் பார்க்க முடியுது இந்த இடத்துல. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 2700 2900 பாயிண்ட் ஏறினதுக்கான ஒரு ப்ராஃபிட் புக்கிங்காக பார்க்க முடியுது. சரி, இந்த இடத்துல செல் பண்ணலாமா சார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம 1-3 minutes மட்டும்தான் வச்சு பண்ணணும். ஏன்னா ஒரு இண்டிகேட்டர் பைக்கோ ரெண்டு இண்டிகேட்டர் செல்லுக்கோ பைக்கோ சப்போர்ட் பண்ணலை. இப்போ கேப் டவுனில் ஓப்பன் ஆயிடுச்சு 60 பாயிண்ட். இப்போ என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா இப்போதைக்கு ஜஸ்ட் வாட்ச் தான் பண்ண முடியும். இந்த இடத்துல செல் பண்ண முடியாது. 2750 பிரேக் அவுட் ஆச்சுன்னா தான் நம்மளுக்கு செல்லுக்கு சான்சஸ்ஸு. இல்லை சார், ஒரு சின்ன ரிஸ்க் எடுக்கிறேன் அப்படின்னா 2800 பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஒரு சின்ன ரிஸ்க் வேணால் வச்சு பாருங்கள், தப்பு இல்லை. அதே டயத்தில் மார்க்கெட்டில் 2750 பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் என்ட்ரி எடுத்தோம்னா ரொம்ப சேஃப்டி. சரிங்களா, சப்போஸ் மீண்டும் 2600 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதே ஒரு பை சான்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல பை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஜஸ்ட் இன்றைக்கி வாய்ப்புகள் கம்மி தான், நீங்கள் வாட்ச் பண்ணுறது நல்லது. சரிங்களா, இன்றைக்கி ஃப்ரைடே வேறு, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக என்ட்ரி எடுக்கலாம், தவறு இல்லை. வெயிட் பண்ணுங்கள், மண்டேல கிளியரான ட்ரெண்டு நம்மளுக்கு கிடச்சிட்டு நம்ம அப்போ என்ட்ரி எடுத்துக்கலாம். சரிங்களா, அப்போ இன்றைக்கி ஜஸ்ட் வாட்ச் பண்ணுறது நல்லதான் கூடாயில் பொறுத்தளவுக்கு. எங்கிட்டு வேணாலும் போடலாம், ஒன்றும் தப்பு இல்லை. சப்போஸ் 2750 கீழே வந்து க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் வீக் ஃபுல்லாகவே செல்லில் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் மிக அதிகம். நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு டெய்லியில் நம்ம செக் பண்ணிடலாம். டெய்லியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 75% செல் சான்ஸு தெளிவாகவே சொல்லியிருந்தோம். 240 கீழே பிரேக் அவுட் ஆச்சுன்னா 220 டார்கெட் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். சூப்பர் டென் மட்டும்தான் க்ரீனில் இருக்குது. ஏடிஎக்ஸ் நல்ல ஒரு செல்லுக்கு சப்போர்ட்லேருந்து பியூர் பாயிண்ட்டுக்கு கீழே ப்ரைஸு. இப்போ 5 minutes இப்போ 15 minutes வந்து பார்த்திங்கன்னா நேற்று மார்னிங்கில் வீடியோவில் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா 229 மேலே ஒரு பை சான்ஸாக சொல்லியிருந்தோம். அதே டயத்தில் மந்த்லியில் உங்களுக்கு பியூர் பாயிண்ட்டுக்கு கீழே ப்ரைஸ் இருக்கிறனால நம்ம மோஸ்ட்லி செல்லுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணுங்கிறத நம்ம தெளிவாகவே சொல்லியிருந்தோம். இப்போ நேற்று மார்னிங் வந்து சார் 229 பை பண்ணியிருந்தோம், ஸ்டாப் லாஸ்டுக்கு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அதே டயத்தில் மீண்டும் செல் கிடைக்கிறப்ப நம்ம ஒரு செல் சான்ஸாக எடுத்துருக்கணும். சரிங்களா, இன்றைக்கி அப்படியே கேப் டவுனாக ஓப்பன் ஆயிடுச்சு. சரிங்களா, அப்போ ப்ரிஃபரன்ஸ் எது கொடுக்கணும், செல்லுக்கு தான் நம்ம கொடுக்கணும். அது நேற்று மார்னிங் வீடியோவிலே தெளிவாக சொல்லியிருந்தோம். சரி, இந்த இடத்துல செல் பண்ணலாமா சார் அப்படின்னா 15 minutes ஓகே. இப்போ 5 minutes வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு நேற்றுலேருந்து ஃபுல்லாகவே செல் கன்டினியூ ஆகிட்டுருக்கு. ஒரு 15 minutes வெயிட் பண்ணுங்கள், ஜஸ்ட் வாட்ச் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் செல்லுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம், தவறுகள் கிடையாது. சரிங்களா, அதே டயத்தில் எதுக்கு கீழேனா நம்ம 223 கீழே செல்லுங்கிறது குரூப்பில் அனுப்பிச்சிருந்தோம். பட் கேப் டவுனில் ஓப்பன் ஆயிடுச்சு. நார்மலாக ஓப்பன் ஆச்சுன்னா நம்ம பண்ணுற ப்ராஃபிட்டே வேறு மாதிரி இருக்கும். பட் வந்து கேப் அப்பு கேப் டவுனில் ஓப்பன் பண்ணுறனால தான் நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய ப்ராஃபிட் பண்ண முடியல. சரிங்களா, நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு ஒன்லி செல் சான்ஸு. இப்போ அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா கோல்டை பொறுத்தளவுக்கு டெய்லியில் வந்து பார்த்தோம்னா பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே இருக்குது. இதை தெளிவாக சொல்லியிருந்தால் பையில் தான் இருக்கணும். சரிங்களா, அதே டயத்தில் ஏடிஎக்ஸ் பைக்கு சப்போர்ட் பண்ணுது. அப்போ சூப்பர் டென் மட்டும் இன்னும் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணலை. இப்போ 3 minutes நம்ம பார்க்குறோம். 3 minutes எப்போலாம் பை சான்ஸ் கிடைக்குதோ அப்போலாம் பைன்னு நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ நேற்று வந்து பார்த்திங்கன்னா 51,450 மேலே நல்ல ஒரு பை சான்ஸு. கிட்டத்தட்ட எது வரைக்கும் போயிருக்குன்னா 52-200 வரைக்கும். இன்றைக்கி வந்து 52-200 பிரேக் அவுட் ஆச்சுன்னா நம்ம ஒரு பை சான்ஸாக எடுத்துக்கலாம்னு பார்த்தோம் அப்படின்னா. பட் இப்போதைக்கு அன்னைக்கு இந்த இடத்துல ஏடிஎக்ஸ் செல்லுக்கு சப்போர்ட் பண்ணுறது ஒருவேளை இன்றைக்கி ப்ராஃபிட் புக்கிங்காக இருக்கலாம். இன்றைக்கி பை சான்ஸ்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா 51,820 மேலே பை சான்ஸு. இது சைடு வேஸில் ட்ரேட் ஆகி அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஏடிஎக்ஸ் சப்போர்ட் பண்ணுச்சுன்னா நீங்கள் இமீடியட்டாக பை பண்ணிக்கலாம், தவறுகள் கிடையாது. கோல்டை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி நீங்கள் தைரியமாக என்ட்ரி எடுக்கலாம் 51,820. பட் சார், இந்த இடத்துல 51,880 கிட்ட இருக்குதே, பை பண்ணலாமா? பை பண்ணக்கூடாது. பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே இருந்தாலும் ஏடிஎக்ஸும் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணலை. அப்போ இந்த இடத்துல ஜஸ்ட் வாட்ச். நீங்கள் க்ரீன் சப்போர்ட் பண்ணிச்சுன்னா நீங்கள் தைரியமாக என்ட்ரி எடுத்துக்கலாம். இப்போ பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு நேற்று வந்து ஃபஸ்ட்டு டெய்லியில் நம்ம செக் பண்ணிக்கலாம். டெய்லியை பொறுத்தளவுக்கு 100% 200% பை சான்ஸ். இதில் எந்த ஒரு மாற்றம் அப்படின்னு நம்ம தெளிவாகவே சொல்லியிருந்தோம். இப்போ 15 minutes 5 minutes ஸ்ட்ராட்டஜி. 15 minutes எங்கேருந்து ஒரு பை சான்ஸ் கிடச்சிருக்கு நம்ம பார்த்தோம்னா 24,200 பை சான்ஸ் கிடச்சிது. இப்போ 26,200 கிட்டத்தட்ட 2,000 points வரைக்கும் அப்பில் இருக்குது. இப்போ இந்த இடத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல சைடு வேஸில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஒரு ப்ராஃபிட் புக்கிங்காக இருக்கலாம், நம்ம எப்பயுமே கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம 15 minutes 5 minutes தான் ஸ்டாப் லாஸு. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கேப் டவுனில் ஒரு 100 பாயிண்ட் மைனஸு. சப்போஸ் ஒரு பை அப்படின்னு பார்த்தோம்னா 26,000
இப்போ இந்த இடத்துல என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா 26,240 மேலே ஆல்மோஸ்ட் 300 மேலே ஒரு பை சான்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ அந்த இடத்துல ஏடிஎக்ஸை சப்போர்ட் பண்ணலாம். நம்மளுக்கு ஏடிஎக்ஸ் சப்போர்ட் பண்ணதா கிடையாது. அதே மாதிரி 2600 கீழே போச்சுன்னா நீங்கள் தைரியமாக செல் சான்ஸ் எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா ஒரு ப்ராஃபிட் புக்கிங் கண்டிப்பாக நடக்கும். கிட்டத்தட்ட 15 மினிட்ஸில் நம்ம வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 2000 பாயிண்ட் ஏறிடுச்சு. அதனால தான் நேற்று வந்து புட்டாசனும் ஒரு ஃபியூச்சரில் ஒரு பையும் சொல்லியிருந்தேன். ஃபியூச்சர் நம்மளுக்கு டெய்லியில் வந்து 100% பை சான்ஸ்னால மார்க்கெட் ஏறிடுச்சு. பட் நேற்று வந்து ஆப்ஷனில் கொஞ்சம் லாஸ் தான், 2000. சரி பரவாயில்ல, வாய்ப்புகள் நம்மளுக்கு கண்டிப்பாக இருக்கும், கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் நம்ம பண்ணுவோம். தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள், நல்ல ஒரு கைடன்ஸாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து நம்ம பார்க்க முடியுது. நீங்கள் ஏதாவது உங்களுக்கு சப்போர்ட்ஸ் தேவைப்படுது அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக ஏர்ன் பண்ணலாம். வாய்ப்புகள் கிடைக்கலன்னா விட்டுலாம். அந்த வாய்ப்புகள் கிடச்சிச்சு அப்படின்னா ஒரு 2000 ரிஸ்க், ப்ராஃபிட் இஸ் அன்லிமிட்டட். இதுதான் நம்மளோட கான்செப்ட், சரிங்களா? அப்போ தொடர்ச்சியாக வாட்ச் பண்ணால் தான், இப்போ லாஸ் இல்லாமல் பண்ண முடியுமானா கண்டிப்பாக பண்ணவே முடியாது. மினிமம் ஸ்டாப் லாஸ் அன்லிமிட்டட் டார்கெட், அது இண்டிகேட்டர் என்ன சொல்லுதோ அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும், நிச்சயமாக ஏர்ன் பண்ண முடியும், சரிங்களா? ஓகே நண்பர்களே, வாழ்த்துக்கள். மீண்டும் ஈவினிங் வந்து மட்டும் இல்லை சந்திப்போம். இது எந்தளவுக்கு அச்சீவாக இருக்குங்கிறத ஈவினிங் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே நண்பர்களே.